வணக்கம். நான் உங்கள் வெற்றிச்சுடர். எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் வந்து நம்ம இந்த ஏரியாவிலே நம்ம வீடியோ போடலை. ஸோ அதனால் இதை தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரியோங்க, ரியோவில் பத்மினியா. இன்ஜின் பார்த்தீங்கன்னா இசூஸ் இன்ஜினாங்க, அதாவது அம்பாசிடருக்குள்ள இன்ஜினா. டீசலுக்கு 25 கொடுக்குன்னு சொன்னாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியல் நம்ம சுற்றி பார்க்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப ரேரான காருங்கும் போது அதுக்கான வேல்யூ அதுக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப கூட இருக்குல்ல. இது பார்த்தீங்கன்னா 2011 சிங்கிள் ஓனரில் தாங்க வண்டி இருக்குது. இதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம் வந்துடுங்க. அதுக்கு முன்னால் நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு பெரிய லைக்காக கொடுத்துட்டிங்கன்னா இந்த சின்ன இதயத்துக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும். ஒரு லைக் கொடுத்துருவீங்கன்னு நம்புகிறேன். வாங்க இந்த காரை பார்க்கலாம். ஸோ இந்த காருடைய குவாலிட்டியை பாருங்கள். இந்த கார் நான் ரொம்ப பார்த்துருக்கேன், பட் ரொம்ப பார்த்ததில்லை. பட் இன்றைக்கி பார்த்ததுனால முழுசாக வீடியோ எடுத்துட்டோம். ஃப்ரெண்டில் வந்து ஹெட்லாம்ப்லாம் நீங்கள் பார்க்கல, அது எந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குதுன்னு தெரியும் பாருங்கள். வாங்க அப்படியே நம்ம டயர் பாயிண்ட்லாம் பார்ப்போம். அலைவீலுங்க, டயர் பாயிண்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 90% கிட்ட இருக்கும். அலைவீல் தான் நல்லா இருக்குது. அலைவீலுமே அப்படியே இந்த சைடு வீலில் பார்த்துங்க. அப்படியே வாங்க உள்ளே போயிடுவோம். இதிலே பாருங்கள், எங்கள் டோர்லேயே வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பட் எனக்கு இது தெரியலை. பட் இந்த காரை நேசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் அதனால தம்னையிலே வச்சுருக்கேன். இதில் வந்து 5-speed மேனுவல் இருக்குது. 1.5 டீசல் இன்ஜினுங்க, 1.5 டீசல் இன்ஜினு. டேஷ் போர்ட்லாம் பாருங்கங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே சீட் கோர்ஸை பாருங்கள், சீட் கோர்ஸ் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இசூஸ் இன்ஜின் சொன்னாங்க. ரைட், வாங்க பேக் வியூ பார்ப்போம். பேக்கில் வந்து ஃப்ரண்டில் தான் பவர் விண்டோன்னு நினைக்கிறேங்க. பேக்கில் மேனுவல் விண்டோ, பின்னாடியே ஒரு ஆள் உட்காரலாம் போலதுங்க, அவ்வளோக்கு இடம் இருக்குது. அப்படியே வாங்க பேக் வியூ போயிடும் நம்ம. ஸோ ஏபிஎஸ் பிரேக் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் ரியோ அப்படிங்கிற பேட்ஜு. எவ்வளோ ஃபுட் பேஸ்ட் இருக்கும் பாருங்களேங்க, பர்ஃபெக்டாக இருக்குங்க. அப்படியே இந்த பேக் வியூ பார்த்துருவோமா. இதுலேயுமே இது வந்து ஃபோல்டிங் சீட்டு தான், மடித்து விட்டோம்னா நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். அப்படியே இந்த வியூ பாருங்களேங்க, நல்லா இருக்குங்க. குவாலிட்டியாக ஒரு பழைய கார் மாதிரியே தெரியல. இது டயரும் நல்லா இருக்குது. டீசல் இன்ஜின் அப்படிங்கிறனால ஒரு 24 கொடுக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லான கார் தான். அப்படி இந்த வியூவில் பாருங்கள். வாங்க இதனுடைய விலையை பார்த்துருவோம். இன்ஜினை பார்த்துருவோமா. என்னங்க ஒரு சூப்பரான காரை நம்ம உங்களுக்கு காட்டணும் முயற்சி பண்ணேன். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸ்மோக்கே வரலங்க, நல்லா இருக்குங்க வண்டி, குவாலிட்டியாக இருக்குது. வாங்க இதோடைய டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். வண்டியை சுற்றி பார்த்துருப்பீங்க. இசூஸ் இன்ஜின் சொன்னாங்க. ப்ரீமியரு ரியோ. இது பார்த்தீங்கன்னா 2011 சிங்கிள் ஓனரில் தான் இருக்குது இது வரைக்கும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 100,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்கன்னா 195,000 கோர் பண்ணுறாங்க. 195,000 விலை கோர் பண்ணுறாங்க. நேரில் வந்து நெகோசியபிள் ரேட்டு தான். ஸோ இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கரம்பக்குடி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குங்க. எம்ஜிஆர் கார்ஸில் காண்டாக்ட் நம்பர் லொக்கேஷன்லாம் கீழே கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் இது எம்ஜிஆர் கார்ஸ் பார்ட் 1 இருக்குங்க. ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பரான காரு. இதில் நம்ம இங்கே எம்ஜிஆர் கார்ஸில் நிறையா கார்களுடைய அப்டேட் தனியாக போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை, தேங்க்யூ.